ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். புத்தாண்டு பிறந்தாச்சு, அடுத்தது தையும் பிறந்து அடுத்த ஒரு லாக்டவுனையும் சந்தித்து போய்கிட்டே இருக்கோம். பிப்ரவரி மாதம் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நிச்சயம் வந்து எல்லா எண்காரர்களுக்குமே 1 முதல் 9 வரைக்குமான எண்கணித எண்களில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு எண்காரர்களுக்குமே இதில் வந்து நல்லது நடந்துராதா அல்லது நமக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துராதா அப்படிங்கக்கூடிய ஒரு முனைப்புங்கிறது, ஒரு ஏக்கம்ங்கிறது இருக்கவே செய்யுது. அது கண்டிப்பாக பூர்த்தியாகும், இந்த வருட இறுதிக்குள் பூர்த்தியாகும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை சொல்லி துவங்குகிறேன். வழக்கம் போலவே இந்த பதிவிலும் இந்த மாத பலன்கள் பதிவிலும் உங்களுடைய பிறந்த தேதி எண்கள் அடிப்படையில் மட்டும் அல்லாமல் ராசியின் அடிப்படையிலையும் உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சேர்த்தே சொல்வதாக இருக்கேன். ஸோ அந்தந்த ராசிக்காரர்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். கூடுதலாக இந்த பதிவின் முடிவில் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் வழங்குவது பற்றி ஒரு சில குறிப்புகள் இருக்கும். உங்களுடைய பெயருக்கு உங்கள் பிறந்த தேதி கூட்டு எண் பொருந்தியிருக்கா, அதே போல் உங்களுடைய வியாபார பெயருக்கும் உங்களுக்கும் ஒரு லக்கு ஃபேக்டர் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு சில குறிப்புகள் இந்த பதிவின் இறுதியில் வரும். அதை நீங்கள் கேட்டு அதன்படி செயல்பட்டால் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் வழங்கப்படும். புதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கும் மிதுன ராசி மற்றும் கன்னியர் ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த பிப்ரவரி 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பிப்ரவரி 2022 பிறக்கும் பொழுதே மங்கள ஓசையோட உங்களுக்கு பிறக்குதுன்னே சொல்லலாம். புத மங்கள யோகத்தை உருவாக்கக்கூடிய வகையில இந்த தேதியின் கூட்டு எண்ணே 9ஆம் எண் வருது. 9ஆம் எண் அப்படிங்கிறது செவ்வாய் அப்படின்னு சொல்லுவோம். இதையே வந்து வடக்கத்தியவர்கள் மங்கள்வார் அப்படிம்பாங்க. மங்களங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையில தான் இந்த மாதமே உங்களுக்கு இருக்க போகுது. இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மாதமாக நீங்கள் கருதலாம். முடிந்தவரை உங்களுடைய ஃபோக்கஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருந்தாலே நிறைய பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நடந்து முடிஞ்ச விஷயத்தை நினைச்சே கவலைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பொன்னான நேரத்தையும் அவங்க வந்து மிஸ் பண்ணிடுவாங்க, வாழ்க்கையில அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது மாதிரி இல்லாம கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பொன் விளையும் மாதமாகவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு தகுந்த உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். உங்களுடைய வியாபார பெருக்கத்திற்கான நிறைய முயற்சிகளை முன்னெடுங்க, அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாபங்களையும் பெற்றுத்தரும். அதே போல இந்த மாதத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு அவங்க தன்னுடைய நிலையை உயர்த்தி கொள்வதற்காக இருக்கக்கூடிய நிறுவனத்தில் இருந்து பெரிய நிறுவனத்திற்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான ஒரு கால் ஃபார் ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம். அதை நீங்க செயல்படுத்தவும் செய்யலாம். இந்த மாசம் செயல்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு நிச்சயம் வந்து ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டாக இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய நிலையை விட அடுத்த நிலை உயர்வதற்கான ஒரு வாய்ப்பாகவே அமைய போகுது. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேவிங்ஸ் அப்படிங்கிறது உயரும். நிச்சயம் வந்து இது அதுலேயுமே நிறைய ஒர்க்கிங் விமன்லாம் இருப்பாங்க, எல்லாருமே ஹோம் மேக்கராக இருக்க மாட்டாங்க, சில பேர் ஒர்க்கிங் விமனாகவும் இருப்பாங்க. அப்படி வேலை செல்லக்கூடிய பெண்களுக்கும் நிறைய அனுகூலமான ஒரு வாய்ப்புகள்லாம் பணி செய்யும் இடத்தில் உருவாகும். நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் இப்போ இருக்கக்கூடிய நிலையை விட ஒரு சம்பள இன்க்ரிமெண்ட்டோ அல்லது ப்ரொமோஷனோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இது இருக்க போகுது. அதுலேயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் ஒவ்வொரு மாதமுமே நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான், 4 வாரங்களில் வரக்கூடிய உங்களுக்கு பயன் தரக்கூடிய தேதிகளை அதற்கான பலன்களோட நான் வந்து ரொம்ப பிரித்தே சொல்கிறேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக அதன்படி நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை வைத்து கொள்ளும் பொழுது அது இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட்ஸை தரும். இந்த பிப்ரவரி 2022 பொறுத்த வரைக்கும் இந்த புதனின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு முதல் வாரத்தில் வரக்கூடிய 5ஆம் தேதி 6ஆம் தேதி இது வந்து உங்களுக்கு மணி ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணுறதோடு இல்லாமல் உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாட்களாக அமையுது. இதே 5ஆம் தேதி பிரயாணங்களாலும் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இருக்க போகுதுன்னு சொல்லலாம். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதியாக அமைவதோடு அது உங்களுக்கு பணம் காசையும் தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையுது, நல்ல நாளாக அமையுது. இதில் குறிப்பாக 14ங்கிறத வந்து வெறும் ஒன்லி ஃபார் மணி ஃப்ளோன்னு மட்டும் நீங்கள் எடுத்துக்காதீங்க.
அது பரிசு பொருட்களாக கூட உங்களுக்கு அமையலாம். 9ஆம் தேதி அப்படிங்கிறது 2வது வாரத்தில் வரக்கூடிய பிரார்த்தனை பலத்தால் உங்களுடைய செயல்களை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்ங்கிறது உருவாகும். இவ்வளோ நாள் நீங்கள் செல்ல முடியாத அல்லது ஆசைப்பட்டு போக முடியாத ஒரு ஸ்தலத்திற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். விடுபட்ட பரிகாரங்களை செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அது எல்லாமே இந்த 9ஆம் தேதி நடக்கும். நீங்களே அந்த தேதியை தேர்ந்தெடுத்து அமைத்து கொண்டாலும் அது உங்களுக்கு பாசிட்டிவான சீக்கிரமாக செய்து அந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் உருவாக்கி தரும். 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி அப்படிங்கிறது மணி ஃப்ளோவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக அமையுது. ஏதேனும் உங்களுக்கு வர வேண்டிய தொகை நிலுவைத் தொகையாக வெளியில் நின்றுட்டு இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சியை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கான கேஷ் ஃப்ளோங்கிறது கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும், உங்களுக்கு வர வேண்டிய தொகை வந்து சேரும். 16ஆம் தேதி அப்படிங்கிறது பிரார்த்தனை பலத்தால் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் சிறக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி உங்களுக்கான அனுகூலம் மிகுந்த தேதியாகவே அமைது. இந்த தேதியில நீங்கள் உங்களுடைய முக்கியமான செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளலாம். ஏதாச்சும் ஒரு நிறுவனத்தை நீங்க துவங்குறீங்க, புதுசா ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான இனாகரில் இந்த தேதியில அமைச்சுக்கோங்க. ஏதேனும் ஒரு பொருள் வாங்குறீங்க, வீட்டுக்கு தேவையான பொருள், தங்கமோ லேண்டோ வாங்குறீங்கன்னா இந்த தேதியில வாங்குறீங்கன்னா அது மேலும் மேலும் விருத்தி அடையக்கூடிய அம்சத்தை அது கொடுக்கும். 23ஆம் தேதி உங்களுக்கான மணி ஃப்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தேதியாக அமைது 4வது வாரத்தில். 25ஆம் தேதி பிரயாணங்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைது. 26ஆம் தேதி பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைது. இவ்வளோ நேரம் நம்ம கேட்டது பிப்ரவரி மாதத்திற்கான பொது பலன்கள், பிப்ரவரி 2022 பொது பலன்கள். இதில் உங்களுடைய பெயர் எண் அப்படின்னு ஒரு எண் சம்மந்தப்படும். பிறந்த தேதி தவிர பிறந்த தேதியின் கூட்டு எண்ணு ஒரு நம்பர் வரும், பேர் எண் அப்படிங்கிற ஒரு நம்பரும் சம்மந்தப்படும். இதையெல்லாம் அனுசரித்தே பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அமையும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான பெயர் சரியாக அமைத்து கொண்டாலே வாழ்க்கையில் எல்லா காலகட்டங்கள்லையுமே ஒரு பேலன்ஸ்டான ஒரு நல்ல லைஃபை நீங்கள் வாழ்ந்து முடியும். பட் எத்தனை பேருக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறது தெரியும். அதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பெயர் இனிஷியலோட உங்களுடைய பிறந்த தேதியையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பணும். தயவு செய்து வாட்ஸ்அப்கே மெசேஜ் அனுப்புங்க, கமெண்ட்ஸில் போடாதீங்க. ரெண்டாவது, நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களுடைய நேமை தான் அனுப்ப போறீங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் தான் அனுப்ப போறீங்க. நிறைய பேர் வந்து சாரி சார் மிஸ்டேக்காக நான் டைப் பண்ணி தப்பாக அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதற்கான நேரம் குறைவாக இருக்கிறதுனால அது மாதிரி தவறாக மறுபடியும் சரி செய்து அனுப்புபவர்களுக்கு என்னால் பதில் கூற முடியாத நிலையில் நான் இருக்கேன். அனுப்பும் பொழுதே உங்களுக்கான சரியான பெயரையும் பிறந்த தேதியையும் அனுப்புமாறு தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். அது மாதிரி அனுப்புபவர்களுக்கு மட்டுமே பதில் அனுப்பப்படும். ஒரு முறை அனுப்பிய பிறகு மறுபடியும் நீங்கள் சரி செய்து அனுப்பிச்சதுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அதற்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. ரெண்டாவது, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நேம்ஸ் நீங்கள் உங்களுக்கு அதுவும் வந்து சரி பார்த்து கொள்ளணும்னா, இப்போ நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இதுதான் பிஸ்னஸ் நேம், இது எனக்கு வந்து ஒத்து வருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய அதாவது அந்த பிஸ்னஸோடைய ப்ரொப்ரைட்டரான உங்களுடைய பெயர், முழுமையான பெயர், அப்புறம் உங்கள் பிறந்த தேதி, அப்புறம் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் நேம், இது எல்லா தகவல்களையும் எனக்கு அனுப்பி விடுங்க. அதை பற்றின ஒரு பொது பலன் குறிப்புகளையும் உங்களுக்கு அனுப்புகிறேன். மீண்டும் ஒரு அடுத்த ஒரு பதிவில் இன்னும் விரிவான பலன்களுடன் சந்திப்போம்.